வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பாருங்கள், செப்டம்பர் 9. இப்போ மார்க்கெட் பாருங்கள், நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டாக ஒரு கேப் அப். நமக்கு ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா பை கால். ஸோ நம்ம சார்ட்டில் ஆப்போசிட் கால்ஸ் வந்தால் மட்டும்தான் காலே வந்து ஜெனரேட் ஆகும். கரண்ட்டில் பை ட்ரெண்டு அதுக்கேற்ற மாதிரி கேப் அப்னா அப்போ மார்க்கெட் இறங்கினா தான் செல் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போ மார்க்கெட் இறங்குது, எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, எப்போ இதில் கால் ஜெனரேட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு 40,600 ரேஞ்சில் ட்ரேடிங் போது ப்ரீவியஸாக ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆனபடி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. டைம் வந்து ஒரு 11:15 மேல் ஆகுது. நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு பையிங் மொமெண்டமில் ஏறிட்டே இருந்துச்சு. அந்த மொமெண்டம், அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆன ஒரு டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த டைம் தான். இந்த சார்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா நுணுக்கமாக கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும். இது பியூர் அண்ட் பியூர் ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு சார்ட்டு தான். எப்படி இது டெக்னிக்கல்னா, இது வெறும் கேண்டிஸ்டிக் மட்டும்தான் அனலைஸ் பண்ணும். கேண்டிஸ்டிக் பிரேக் அவுட் பார்க்கும், அந்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கால் தரும். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு பியூரான ஒரு டெக்னிக்கல் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். இந்த சார்ட்டில் ஃபுல்லாகவே கேண்டிஸ்டிக் பேஸ்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. எப்போல்லாம் நமக்கு பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வருது. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் நமக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுனால டவுன் சைடில் ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. 40,621 செல் பண்ணலான்ட்டு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகி செல் கால் வந்திருக்கு. மார்க்கெட் நல்லா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான், தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது தான். நமக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நல்லாவே வந்து கூல்டவுன் ஆச்சு, 38,000 போச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவரி. இப்போ 40,000 மேலே 2 நாளாக ட்ரேடிங் போச்சு. நேற்று நல்ல மொமெண்டம், இன்றைக்கி ஓப்பனிங்கும் கேப் அப், அது நல்ல ஒரு மொமெண்டமாக இப்போ ஒரு 11 o'clock வரைக்கும் இருந்துச்சு. பட் என்ன தான் மார்க்கெட் ஏறிட்டே இருந்தாலும் இறங்கி தான் ஆகணும், சின்னதாக ஒரு கூல்டவுன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது பெரிய ஒரு பொசிஷன் ட்ரேடிங் கிடையாது, இன்ட்ராடே ட்ரேட் தான் பண்ணுறோம். நமக்கு தேவை ஒரு சின்ன டார்கெட், அந்த சின்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு இதில் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட்டுன்னு ரெண்டு விதமான டார்கெட்டும் கிடைக்கும். கால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸோட லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட்டு உங்களுடைய வேலை என்னவாக இருக்கும்னா, இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ டே சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 101 point ஷோ பண்ணுது, மோர் தேன் 100 வந்து இருக்குது. இந்த 100 point மேலே எப்படி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:25 ஆகுது. செல் கால் ஜென்ரேட் ஆனது, நமக்கு ஃபைனலாக இப்போ தான் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. மார்க்கெட் தொடர்ந்து ஒரு ரேலியிலே இருந்துச்சு. ஒரு 50 point தான் 1 hour மேலே ட்ரேடிங் வந்து போச்சு. இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம் காட்டினதில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணி 100 point மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு. ரொம்பவே ஒரு ஸ்லோவான மார்க்கெட், என்ன தான் ஸ்லோவான மார்க்கெட்டாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி ஃபைனலாக டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் டார்கெட் 2 நமக்கு பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஃபியூச்சர் சார்ட் பார்த்தோம். டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் சார்ட் தான். ஒரு 40,000 புட் ஆப்ஷன் தான் பார்க்குறோம். 196 நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. மீன்வைல் ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 235 மொமெண்டம் கொடுத்துருக்கு. இது நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் தான். அதாவது நமக்கு ட்ரேடிங் 40,600 போச்சு, நம்ம நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணியாக 40,000 புட் ஆப்ஷன் தான் ஷோ பண்ணுறோம். அதுலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 point கிட்டக்க மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு கால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட்ஸும் உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.